ஹலோ வெல்கம் டு காகா பிரியாணி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிக்டாக்ல பெரிய புடுங்கி மாதிரி கொடி கட்டிட்டு பறந்த டிக்டாக் ஆண்டிகளின் பரிதாபமான கதைங்க இவங்கெல்லாம் இப்ப எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ்க்காக ரொம்ப தவமா காத்துக்கிட்டு இருக்காங்க சோ இதுல நம்ம யாரெல்லாம் பார்க்க போறோம்னா பள்ளியில் இருந்த கல்வி சாந்தா லட்சுமியை பார்க்க போறாங்க அதுவும் இல்லாம சூரிய போல மூஞ்சி சூர்யா தேவி சி சாரி ரவுடி பேபி சூர்யா அப்புறம் மூக்கு சளி சாதனாவையும் பார்க்க போறாங்க ஆம்பள பாடிகார்ட் டிஜேபியும் பார்க்க போறாங்க கடைசியா நம்ம சிலுகுவார் பட்டி சிங்கம் ஜீப்பு முத்தியும் பார்க்க போறாங்க இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பள்ளி விழுந்த கழுவி டிக்டாக்ல போட்ட ஆட்டோ கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க இவ போற வீடியோலாம் பார்க்கும் போது உக்காளி செங்கல தூக்கி மூஞ்சில அடிச்சலாம் போல தோணுங்க அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா இவ முதல்ல தன்னோட அப்பாவி புருஷம் கூட வச்சுக்கிட்டு டுயட் பண்ணிக்கிட்டு இருந்தா ரீச் ஆகல போல அதுக்கப்புறம் வந்து சேலையோட கவர்ச்சியா வீடியோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னும் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு மாறப்பெல்லாம் விளக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஜாக்கெட்டோட தான் வீடியோ போட்டுக்கோங்க சோ அதுலயே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெரி நிறைய ஃபாலோவர்ஸ் வரணும்னு சொல்லிட்டு ஜாக்கெட் தவிர பாடியோட சேர்ந்து வீடியோ போட ஆரம்பிச்சாங்க சோ இவ வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ வந்து வல்கரா வந்து கவர் பண்ணதுக்காக இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருந்தா நிறைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த மாதிரி வீடியோ போட்டா சினிமால வாய்ப்பு கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா நானும் அதான் நினைக்கிறேன் அதாவது கக்கூஸ்ல கக்கூஸ் கலவர ஆயா வேஷத்துக்கு நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தனா ஒரு மயிரும் புடுங்க முடியாது மட்டும் தெரியுது அதுவும் இல்லாம இப்ப டிக்டாக் பேன் பண்ணதுனால இந்த கழிவோட ஆட்டம் திண்டாட்டமா ஆயிடுச்சுங்க இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க நம்ம இருந்தாலும் அங்கேயும் சேட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கான் எனக்கே ஒன்றும் புரியல இந்த மாதிரிலாம் அவசரமா வீடியோ போடுறாங்களே இந்த இன்ஸ்டாகிராமு இந்த ஃபேஸ்புக்லாம் ஏன் வந்து இவளோட வீடியோவை வந்து தூக்காம வச்சிருக்கேன்னு சொல்லி எனக்கு இன்ன வரைக்கும் தெரியலங்க ஏன்னா இவளை வச்சுதான் வியாபாரமே பண்றாங்க போல இருக்குது நிறைய பேர் அதாவது வெப்சைட் காருங்க யூடியூப் காருங்கலாம் சோ இது பொழைச்சு போட்டோம் அடுத்து நம்ம யார பார்க்க போறோம்னா பாருங்க வீடியோவை என்ன அறியாமல வந்து இவளை ட்ரெண்டிங் பண்ணி விட்டுருக்குங்க இவ ஆரம்ப காலத்துல வீடியோல ஓத்தா ஓமா சொல்லி பேசிக்கிட்டு இருப்பா வீடியோ நல்லா ஹைஃபையா இருக்கு சொல்லிட்டு நானே வந்து என்னோட பேஸ்புக் பேஜ்ல இவளோட வீடியோ அப்லோட் பண்ணி ட்ரெண்டிங் ஆகிட்டாங்க அதாவது பேஸ்புக்ல வாட்சின்னு இருக்கும் அதுல வந்து எவ எவ்வளவு டிக்டாக் வீடியோ பாக்குறானோ அதுக்கப்புறம் நான் போட்ட அந்த சூர்யா இவ வீடியோ தான் வந்து முன்னாடி நிற்குங்க இவ ஆரம்ப காலத்துல ஓத்தா ஓமான்னு பேசவும் நல்லா ஹைஃபையா இருந்தது அதுக்கப்புறம் இவ பண்ண சேட்டையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாங்கவே முடியலங்க அதாவது முக்கால் டவுசரு எங்க குப்பையில பொறுக்கின டி ஷர்ட்டை போட்டுட்டு டங்கு டங்கு டங்குன்னு ஒண்ணுமே இல்லாததை வச்சு ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க சோ இவ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு சரி நானும் சரி விட்டுட்டேன் சரி பரவாயில்ல நம்மளால ட்ரெண்டிங் ஆயிடான்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கப்புறம் இவ பண்ண சேட்டைங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது தான் தெரியுது இவ ஒரு பக்க ஐட்டம்னு சொல்லிட்டு என்னடா அது ஐட்டம் சொல்றேன்னு சொல்லி நீங்களும் கோச்சிக்காதீங்க அவளையும் சொல்லிட்டா நான் காசு தகவல் இந்த மாதிரி பொழப்பு பண்றேன்னு சொல்லிட்டு என் குடும்பத்தை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு சோ இவனும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிக்டாக்ல வந்து பேன் பண்ணதுனால இப்ப இன்ஸ்டாகிராமுக்கு வந்திருக்கா ஆனா வந்து இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த சூர்யா இந்த ரவுடி பேபி சூர்யாவே வந்து டார்கெட் பண்ணி ஜீபு முத்து வந்து டுயட் பண்ணியிருந்தாப்புல ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி சோ இதுல ஒரு முக்கியமான ஒரு ட்ரெண்டிங் ஒரு டர்னிங் பாயிண்ட் என்னன்னா ஜிபி முத்து இந்த ரவுடி பேபி சூர்யா வச்சு டுயட் பண்ணி அவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு தக்காளி இது ஒண்ணுமே இல்லை மைரா போயிடுச்சு இந்த டிக்டாக் பேன் பண்ணதுனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து தொகையிட்டு இருக்கு என்ன ஓ இடுப்பை காட்டி சூத்த காட்டிட்டு ஆடி வீடியோ போட்டிருந்தாலும் ஒரு மயிரை அங்க பொழுக முடியல கிட்டத்தட்ட ஒரு சொற்பமான ஃபாலோவர்ஸ் எல்லாம் உயிர் வாழ்ந்துட்டு இருக்குங்க இந்த ரவுடி பேபி சூர்யா பாருங்கய்யா ஹோட்டல்ல வர சொல்ற சட்டி மாதிரியே இருக்கு ஊர்ல ஒருத்த முண்டை அவங்க அழகா இருக்காங்கடி அவங்க அழகா ரசிக்கிற மாதிரி இருக்கிறாங்க பாக்குற மாதிரி இருக்காங்க நீ எப்படி இருக்கிற தெரிதா உமால உன்னா பார்த்தா மூடு கூட ஆகாது நாய் சுத்து கூட சுருங்கி போய் அழகா இருக்கும் கேள்வி குதி மாதிரி இருக்கிற சரி ராஜா அம்மா ஒரே ஒரு தடவை கண்ண முடிச்ச பாரு அப்படியே ஒரே ஒரு தடவை ஊழ விடு சரி ஊழ விட்டுச்சு இந்த ஆம்பளபாடி காடு டிஜேபிய இப்பதான் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு இவ வந்து டிக்டாக்ல பண்ண அட்டகாசெல்லாம் ரொம்ப அதிகங்க இப்ப கூட லேட்டஸ்டா மீரா மேதனை ஓத்தா ஒம்மால கண்டார ஓலின்னு சொல்லி பேசி பேசி பயங்கரமா ட்ரெண்டிங் ஆகி விட்டானுங்க யூடியூப்ல ஆனா இதுக்கு முன்னாடி டிக்டாக்ல
ஃபுல்லா அழுக்க முடியாதாங்க வீடியோவே போடுவா. இவ மேக்கப் போட்டா கூட கொஞ்சம் பார்த்தலாம். இவ அழுக்க முடியோட போற வீடியோ எல்லாம் பார்க்கவே முடியாதுங்க. கன்றாவியா இருக்கும் வாய். அதுக்கேத்த மாதிரி கலேஜியா இருக்குங்க. கூவத்தை தொந்து விட்ட மாதிரி இருக்கும். சோ இவளை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராம்ல வந்து தொங்கிட்டு இருந்தா. கடைசியா பார்த்தா நம்ம எப்படியாவது சாதிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மீரா மீதன அவ ஒரு முண்டை அங்க வீடியோ பண்ணிருக்கா. இவளுக்கும் அவளுக்கு வந்து இவ வீடியோ போட்டு செம்மையா வந்து மூச்சு தெரிக்க வீடியோ பண்ணிருப்பா. ஆனால் நல்லா நோட் பண்ணி பாருங்க. நல்லா மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு புதுசா சாரிய கட்டிக்கிட்டு நெத்தி சுட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு அழகா இருக்கணுமா. அப்பதான் அந்த வீடியோ வைரல் ஆகும் பழகுது. சோ அந்த மாதிரிலாம் பண்ணி மீரா மீதன அசிங்கமா திட்டி வீடியோ போட்டா. இவ பேசின அந்த அந்த நேரம் சரியில்லை நினைக்கிற இவளோட ஐடியால இவளோட வீடியோ வந்து அவ்வளோ வீஸ் போகலை. ஆனால் இவளோட வீடியோவை வச்சு யூடியூப்ல அப்லோட் பண்ணி நல்லா ட்ரெண்டிங் ஆகி விட்டு அவங்க வந்து காசை பார்த்துட்டு போயிட்டாங்க. இப்போ இவ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம்ல கிடக்கா செத்து போய் கிடக்குது இவளோட ஐடி. ஆனால் இவளோட பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்கலா கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோ பிடிச்ச மாதிரி சில இமேஜ்லாம் பார்க்க முடியும். ஸோ இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டில் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளாக தான் தெரியுது. நீ பேசாம சினிஃபீல்ட்ல ட்ரை பண்ணுறதை விட பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொம்பளை நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை படிக்கட்டு மாதிரி போ, அதுதான் உனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீயே வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல பண்ண அச்சகசமே கிடையாது. ஸோ இவ்வளோ இவ்வளோ வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ நான் இருந்தாலும் சொல்றேங்க, இவ ஒரு பக்கா வந்து லோஃபர் அப்படிதான் எனக்கே தெரியுது இவ பேசுற பேச்சை பார்த்து. ஸோ அப்புறம் என்ன இன்னும் சில விஷயங்களா இருக்கு, அதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. நாட்டு மருந்து வீரியம் ஜாஸ்தி. இந்த மூக்கு சளி சாதனா இருக்குங்க. எப்பா இவ வந்து வீடியோ டிக்டாக்ல போட்டாலே சரிங்க, இதெல்லாம் ஒரு மூஞ்சா சொல்லிட்டு காரி துப்புற மாதிரி இருக்குங்க. சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொல்லை கொடுத்துட்டு இருந்தா. அதாவது ஒரு நாளைக்கு 50-60 வீடியோ போடுவா. சோ எவனா இருந்தாலும் சரிங்க டிக்டாக் ஓபன் பண்ணாலும் இவளோட வீடியோ தான் வந்து நிற்கும். இவ வீடியோ போட வீடியோ போட இவளே வந்து பாத்தீங்கன்னா வலுக்கட்டாயமா ஆடியன்ஸ் வந்து ஃபாலோ பண்ற மாதிரி வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 600,000 பேர் கூட சரிங்க இவளோட ஐடிக்கு வந்தாங்க இவளோட வீடியோ பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் இவ பண்ண சேட்டை அழுக்கி குலுங்கி அழுங்கி குலுங்கி போடுற ஆட்டத்தாலேயே வந்து பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் காண்டாகி இவளோட ஐடியை ரிப்போர்ட் பண்ணி ஐடியை கண்டமாயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவ திருப்பியும் தீவிர ஒரு விடாமுயற்சியால வந்து பாத்தீங்கன்னா திருப்பி இன்னொரு ஐடியை ஓபன் பண்ணா கிட்டத்தட்ட 2,000,000-3,000,000 வந்து ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அப்படிங்கிற சமயத்துல வந்து என்ன பாத்தீங்கன்னா டிக்டாக்கு பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இவளோட வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புருஷக்காரனுக்கு பிடிக்கல. ஆனால் இருந்தாலும் புருஷக்காரனே வலுக்கட்டாயமா உட்கார வச்சு வீடியோ பண்ணிட்டு இருப்பான். அவனும் பார்த்தீங்கன்னா பக்கு 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 பக்கம் திரு திரு முடிச்சுட்டு இருப்பாங்க. சில வீடியோ எல்லாம் பார்க்க முடிஞ்சதுங்க. ஸோ இந்த மாதிரி பொம்பளைங்களாம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணதுங்கன்னா தான் ஒரு ஃபேமஸ் ஆகணும், சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ கூட ஒரு கேள்விக்குரிய தாங்க இருக்கு. ஆனால் இந்த மாதிரி மூஞ்சிகளெல்லாம் எங்கே பார்க்க முடியும்னா யூடியூப் சேனலில் ஐஸ் பிரியாணிங்கிற ஒரு சேனலில் பார்க்க முடியும். இந்த மாதிரி மூக்கு சளி சாதனோட வீடியோஸ் எல்லாம் அதுவும் வந்து எபிசோடு மாதிரி போட்டிருக்காங்க. புருஷம் போட்டாட்டியோட வரலாறு சொல்லிட்டு ஸ்டோரி மாதிரி மேக் பண்ணி போட்டிருக்காங்க. அப்படிதான் முன்னாடியே போட்டிருந்தாங்க போல இருக்குது யூடியூப் சேனலில். ஆனால் வீஸ் வரலன்னு சொல்லிட்டு ஒரு ஆபாசமான டம்லைனில் இந்த மூக்கு சளி சாதனாவை காட்டி இமேஜ் வச்சிருக்காங்க அந்த டம்லைனில். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு லட்சக்கணக்கத்தில் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் இப்போ சூரிய தேவியும் சினிமாவுக்கு ஆசைப்பட்டிருக்க பொழுது அதுவும் வந்து கடைசியோட நிலைமை என்னன்னா இதேமாரி ஐஸ் பிரியாணிங்கிற யூடியூப் சேனலில் கேவலமான ரோலில் அதாவது ஒரு என்ன சொல்லுது கள்ளக்காதலுங்கிற ஒரு ரோலில் வந்து நடித்து இப்போ யூடியூப்பில் மட்டும்தான் இவளோட இருவை இவளோட பெர்ஃபார்மன்ஸே இருக்குது. ஸோ இந்த மாதிரி காய முஞ்ச கூட்டங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு வேடிக்கையாக தாங்க இருக்குது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிக்டாக் பேன் பண்ணதுனால ரொம்ப நல்லதாக போச்சுங்க. ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் கிடைச்சிச்சுன்னு கூட சொல்லலாங்க. என்னதான் டிக்டாக் பேன் பண்ணாலும் நிறைய பேர் சந்தோஷம், இருந்தாலும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு வருத்தம் ஒன்று இருக்குங்க. எனக்கு கூட அந்த வருத்தம் இருக்கு, மேபி உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டிக்டாக்ல சூப்பர் சூப்பர் ஃபிகருங்க சூப்பர் சூப்பர் ஜிகினிங்லாம் வந்து இருந்துச்சுங்க. ஸோ அந்த ஜிகினிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு இன்ஸ்டாகிராம்ல. ஏன்னா அந்த டிக்டாக்ல இருந்த அதே ஜிகினிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுங்க. அவளை வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் அள்ளிக்கிட்டு வராங்க. ஆனா இருந்தாலும் இந்த இன்ஸ்டாகிராம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரோட சாம்ராஜன் சொல்லலாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிவானி நாராயணன், சும்மா பேக் போஸ்ட் கட்டுவா பார்த்தீங்களா, அவதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிங்கு. அவளுக்கு ஆப்போசிட் கிங் யாருன்னா அந்த விஜய் சித்து. ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சிக்க முடியாத நிலையில இந்த டிக்டாக்ல இருக்கிற ஜிகடிங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் காம்படிஷன் கொடுக்குதுங்க இந்த இன்ஸ்டாகிராமில். அதுவும் ரீல்ஸ் வேற வந்துருச்சு இன்ஸ்டாகிராமில். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
இந்த டிக்டாக்கு முன்னாடி மியூசிக்கலின்னு இருந்துச்சுங்க. அப்படிங்கிற சமயத்துல அந்த மியூசிக்கலையே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அறிமுகப்படுத்தினது யாருன்னா நம்ம சித்ரா காஜல் ஆண்டி தாங்க. அந்த ஆண்டி பண்ற சேட்டையாலதான் நிறைய பேர் ட்ரோல் பண்ணி ஃபேஸ்புக்லயும் சரி பயங்கரமா ட்ரோல் பண்ணி போட்டாங்க. ஸோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்ரா காஜல் ஆண்டி வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அவங்களோட கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட உருவம் நல்லா இருந்தாலும் அவங்க பண்றது வந்து ரசிகர் மாதிரி இருந்ததுனால சினிமாவில் கூட வாய்ப்பு கிடைச்சதுங்க. இப்போ கூட லேட்டஸ்டா ஜாம்பிங்கிற படத்துல கூட ஒரு ஜாம்பி பேய் வேஷமா நடிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆசை என்னன்னா ராகவா லாரன்ஸ் படத்துல லாரன்ஸுக்கு அம்மாவா நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அந்த ஆசையை வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து நிறைவேறும்னு நினைக்கிறேன் இந்த சித்ரகாஞ்சல் ஆண்டி. ஆனால் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல தான் இருக்காங்க. ஸோ இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா மீனா மத்தியில் நல்லா கழிவு ஊட்டி ஒரு வீடியோ ஒன்று கொடுத்தாங்க. செருப்படி கொடுக்குற மாதிரி இருக்காங்க. அந்த வீடியோ வந்து நியாயமாகவே இருந்ததுங்க. ஸோ அந்த வீடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நல்லா ட்ரெண்டிங் ஆகி விட்டாங்க. ஆனால் இவங்களோட ஐடிக்கு எந்த ஒரு கிரெடிட்டும் கிடைக்காம ஃபாலோஸும் கிடைக்காம மட்டும் இருந்ததுங்க. ஸோ இதே மாதிரி உங்ககிட்ட ஒரு இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த டிக்டாக்கு இந்த மியூசிக்கிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பவன் ஒருத்தர் இருந்தார். அவர் தாங்க இவரு. ஸோ இவரோட இவர் பண்ணுற அட்டகாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் அவன் தெரிஞ்சுட்டு ஓடிடுவான். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக்கு இந்த டப்னஸ்ஸு இந்த மியூசிக்கில் வர்றதுக்கு முன்னாடியே செம்மையை ஆட்டம் போட்டவர் இவர் தாங்க. இவர் யாரும் கிடையாது, நான் தான். ஸோ நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்டாக்குக்கெல்லாம் முன்னாடி நான் சொல்லலாம். ஸோ நான் ஆரம்பி வச்ச ஆட்டம் தான் இது. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தக்காளிங்க இந்த நாரா என்ன சொல்கிறது இந்த நாரை மூட்டிங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஒரு தெரிஞ்சுக்கொண்ட ஒரு விஷயம் புரிஞ்சுக்கொண்ட ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் இந்த அளவுக்கு நீங்கள் விரும்பி பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற யாராக இருந்தாலும் சரிங்க, அந்த பெல் பட்டனை மட்டும் டங்கு டங்குன்னு தட்டுங்க. நான் போற வீடியோ உங்களுக்கு இல்லை டொங்கு டொங்குன்னு ஓகேங்களா. அன்டில் தென் சி யூ தட்டா பை பை. என்ன பொழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.